இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் கலகலப்பு 2. இந்த படத்தில் ஜீவா, ஜெய், சிவா, கேத்ரின் ட்ரீஷா, நிக்கி கல்ராணி இவங்க மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. ஹிப்ஹாப் தமிழ் இசையில் சுந்தர் சி இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஜெய்யோட பூர்வீக சொத்து காசியில் இருக்கு. அதை 100 வருஷமா ஜீவா ஃபேமிலி லீஸ்க்கு எடுத்து மேன்ஷனாக நடத்திட்டு வராங்க. தனக்கு இருக்கிற பண கஷ்டத்துக்காக தன்னோட பூர்வீக சொத்தை விற்கிறதுக்காக காசிக்கு போறாரு ஜெய். லீஸ் முடிஞ்ச மேன்ஷனை அதோட ஓனர் வரத்துக்குள்ள தங்கச்சி கல்யாணத்தை முடிச்சிடணும்னு தவிச்சிட்டு இருக்காரு ஜீவா. அந்த சமயத்துல ரெண்டு பேரும் வேற வேற சம்பவத்துல சிவா கிட்ட பணத்தை ஏமாந்தது தெரிய வருது. ஜீவாவும் ஜெய்யும் சேர்ந்து சிவா கிட்டேருந்து தங்களோட பணத்தை எப்படி வாங்குறாங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட பிளஸ் என்னன்னா, ரொம்ப கிளியரான திரைக்கதை. நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாலும் எல்லாருக்கும் தீனி போட்டிருக்காரு இயக்குனர். அதுல குறிப்பா யோகி பாபுவோட போர்ஷன் வயிறுக்குள்ளுங்க சிரிக்க வைக்குது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் நார்மலா மூவ் ஆனாலும் செகண்ட் ஆஃப் ஃபுல்லா தியேட்டர்ல சிரிப்பல்லதான். ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வர சாங்ஸ் கதைக்கு ஸ்பீட் பிரேக்கரா இருக்கு. மொத்தத்தில் சுந்தர் சி டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி 2.5 மணி நேரம் வர ஆடியன்ஸை கலகலன்னு சிரிக்க வச்சு அனுப்புகிறாரு. தமிழ் மூவிஸோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.